சார் வணக்கம். வணக்கம் சார். உங்களுடைய பேர், நம்ம பண்ணை அமைஞ்சிருக்கிற இடம், இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என்னோடய பேர் பாலபாரதி. நம்மளோட ஆட்டு பண்ணை வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் ஆப்பரேட்டுப்பட்டி வட்டம் ஓகே பூதனத்தன்ற கிராமத்தில் நம்மளோட ஆட்டு பண்ணை இருக்குங்க. சரிங்க. நம்மளோடது வந்து நம்ம தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே பெரிய ஆட்டு பண்ணையாக நம்ம பண்ணை இருக்குது. சரிங்க. நம்ம வந்து வெள்ளாடு மட்டுமே நம்மளது ஒரு 550 ஆடு இருக்குது. ஓகே. அது இல்லாமல் செம்மறி ஆடு ஒரு 50 ஆடு இருக்குங்க. ஓகே. ஒரு 600 ஆடு வச்சு நம்ம வந்து இந்த ஆட்டு பண்ணை பண்ணிகிட்ருக்கோம். பண்ணையை ஆரம்பித்து எவ்வளோ நாள் ஆகுதுங்க? நம்ம பண்ண ஆரம்பித்து 4 வருஷம் ஆகுதுங்க. சரிங்க. நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஷெட்டு மட்டும் போட்டு, ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஷெட்டு மட்டும் போட்டு ஒரு 150 ஆடு வளர்த்துட்டு இருந்தேன். சரிங்க. அப்புறம் வந்து நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நேஷனல் லைஃப் ஸ்டாக் மிஷன், அதாவது தேசிய கால்நடை இயக்கம்ன்ற ஒரு ஸ்கீமில், அங்கே அதில் ஸ்கீமில் வந்து 100 ஆடுலேருந்து 500 ஆடு வளர்த்துறது வரைக்கும் நமக்கு மானியத்தோட ஒரு ப்ராஜெக்ட் இருக்குங்க. ஓகே. ஸோ நம்ம அதில் அப்ளை பண்ணி நம்ம தருமபுரி மாவட்டத்தில் முதல் கேண்டிடேட்டாக நான் செலக்ட் ஆகி 500 வெள்ளாடு வந்து அரசாங்க மானியத்தோடு நான் நடத்திட்டுருக்கேன். சரிங்க சார். சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொழில்னு பார்க்கும்போது நிறைய தொழில் இருக்குதுங்க. ஆமாங்க. நீங்கள் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு என்ன ஸ்கீம் கொடுத்தாலும் இதுக்கு நம்ம இவ்வளோ பெரிய லைஃப் ஸ்டாக்கு மெயின்டைன் பண்ணும்போது நிறைய ரிஸ்க் இருக்குது, அதை பற்றி இன்வால்மெண்ட் இருக்கணும். எவ்வளவோ தொழில் அப்படி இருக்கிற பட்சத்துலையும் நீங்கள் இந்த ஆடு வளர்ப்புக்கு வந்ததுக்கான ஒரு அடிப்படை என்ன, அதுக்கான காரணம் சொல்லுங்க. அதாங்க, இப்போ ஆடு வளர்ப்பில் நமக்கு வந்து வெள்ளாடு வளர்ப்பு செம்மறி ஆடு வளர்ப்பு ரெண்டுமே இருக்குது. மற்ற தொழிலை கம்பேர் பண்ணும் போது இது வந்து 24x7 ஓகே ஒரு பண்ணை வச்சுருந்தாலும் இதை வந்து நம்ம யாருக்கு அந்த நம்ம ஆடு விற்கிறோம், எவ்வளோ விலைக்கு விற்கிறோம் அப்படிங்கிறதும் இதில் ஒரு கன்சிடரேஷன் இருக்குங்க. நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு ஆடு வளர்த்தினாலும் நம்ம மார்க்கெட்டிங்கில் கோட்டு விட்டுட்டா இதில் அதுவும் பண்ண முடியாது. சரிங்க. அதனால் இதில் மார்க்கெட்டிங்கும் வந்து நம்ம பண்ணணுங்க. சரிங்க. இப்போது நீங்கள் மார்க்கெட்டிங் பற்றி பேசுனீங்க. ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் உள்ளே வரும்போது உங்களுடைய நீங்கள் எப்படி விற்பனை செஞ்சுட்டு இருந்தீங்க, அப்போ இருக்கிற உங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்கும் இப்போ இருக்கிற உங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்ன இருக்குது, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்களா? கண்டிப்பாங்க. நம்ம வந்து ஒரு 20 ஆடு 30 ஆடு வளர்த்தும் போது அது வந்து ஒன்றும் பெரிய மார்க்கெட்டிங் நமக்கு ஸ்ட்ராட்டஜி தேவையில்லைங்க. இதுவே நம்ம 500 ஆடு வச்சு வளர்த்தும் போது அது வந்து நம்ம ஒரு வியாபாரிக்கோ கறிக்கடைக்காருக்கோ கொடுத்தோம்னா நம்ம நினச்ச உற்பத்தி ஆகிற செலவுக்கு கூட நமக்கு அது வராதுங்க. ஓகே. அதனால் நம்ம வந்து கஸ்டமருக்கு டைரெக்டாக கொடுக்கும்போது தான் இந்த பண்ணை தொழிலை நம்ம நடத்த முடியுங்க. சரிங்க சார். இப்போ வந்து ஒரு பண்ணை லாபமாக போகிறதுக்கு வந்து மார்க்கெட்டிங் முக்கியமான விஷயத்தை அதை பற்றி சொன்னீங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா பண்ணையில் இருக்கிற ஆடுகளுடைய இனவழி, அந்த இனத்தை தேர்வு பண்ணுறதுலேயும் வந்து நமக்கு முக்கியமான பங்கு இருக்குதுங்க. ஏன்னா கண்டிப்பாக ஆடுங்கும் போது எல்லாமே கறிக்காக தான் கொடுக்க போகிறோம். கறி எந்த அளவுக்கு வெயிட் கெயின் ஆகுதோ அதை வச்சு தான் பண்ணையோட லாபம் இருக்குது. ஸோ அந்த வகையில் நீங்கள் இனத்தேர்வு, உங்கள் பண்ணையில் இருக்கக்கூடிய ஆடுகளுடைய இனம் என்ன இனம், அது எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்குது, நல்லா வெயிட் கொடுக்குதுங்களா, ஈல்டு நல்லா இருக்குங்களா? கண்டிப்பாங்க. நம்ம வச்சுருக்கிறது வெள்ளாட்டு இனம் தாங்க. எல்லாமே ஆட்டில் வெள்ளாட்டு இனம் தான் வச்சுருக்கோம். சரி. செம்மறி ஆட்டில் வந்து மேச்சேரி இன செம்மறி ஆடுகள் வச்சுருக்கோம். ஓகே. நம்ம வெள்ளாட்டு இனங்களோட செம்மறி ஆடு வந்து நமக்கு வளர்க்குறது வந்து ரொம்ப ஈஸிங்க. ஓகே. வெள்ளாட்டில் வந்து நம்ம இனத்தேர்வுனா வெள்ளாட்டில் வந்து நம்ம நாட்டாடுகள் மட்டுமே வச்சுருந்தோம். நம்ம நாட்டாடுகள்னால் தமிழ்நாட்டோட ஆடுகள்னு பார்த்தீங்கன்னா பூர்வீக ஆடுகள் வந்து சேலம் கருப்பு, கன்னியாடு, கொடியாடு, இது மூணும் வந்து வரையறுக்கப்பட்ட தமிழ்நாட்டோட இனங்கள். சரி. அது இல்லாமல் பள்ளையாடு, மூளையாடு இந்த மாதிரி சில இனங்களும் இருக்குது. ஓகே. நம்ம இந்த ஆட்டு இனங்களோட இப்போ நம்ம கேரளாவை பூர்வீகமாக கொண்ட தலச்சேரி ஆடு, நம்ம வடமாநில ஆடுகள் அந்த மாதிரி ஆடுகளையும் நம்ம வளர்த்தலாம். நல்ல தாய்ப்பாசம் உள்ள நல்ல பால்வழி இருக்கிற ஆடுகள், 2 குட்டி 3 குட்டி போடுற ஆடு ஆட்டு இனங்களை நம்ம வச்சுருக்கும் போது அது நமக்கு கண்டிப்பாக லாபகரமாக இருக்கும். பெரும்பாலும் கறிக்காகவோ இல்லை வளர்ப்புக்காகவோ கேட்குறவங்க, சாமிக்காக வெட்டுறதுக்கு அந்த மாதிரி கேட்குறவங்க சுத்த கருப்பாடுகள் தான் கேட்குறாங்க. அதனால் நம்ம கருப்பாடுகளும் வச்சுக்கிட்டு நம்ம போயர் கிராஸ் ஒரு போயரை தலச்சேரி கிடையை கிராஸ் பண்ணும் போது நமக்கு வந்து அதில் எது நல்ல நமக்கு ப்ரீடிங்காக நல்ல கலராக நமக்கு வருதோ அந்த மாதிரி ஆடுகளை நம்ம வச்சுக்கலாங்க. சரி சார். இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு 500 தாயாடு இருக்குதுங்க. இந்த 500 தாயாட்டுக்கு வந்து பசுந்தீவன உற்பத்தி வந்து எவ்வளோ இடங்களை வந்து நீங்கள் உற்பத்தி பண்ணிட்டுருங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பசுந்தீவன உற்பத்தி ஒரு சவாலான விஷயங்க. சரி. இப்போ பசுந்தீவன உற்பத்தி, அதுவும் இந்த தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையான டிஸ்ட்ரிக்ட். கண்டிப்பாக. இப்போ இந்த ஒரு மழை காலத்தில் ஒரு 3 மாதம் 4 மாதம் நமக்கு பசுந்தீவன உற்பத்தியில் பிரச்சனை இருக்காது. ஓகே. அதுக்கு மேலே நமக்கு எவ்வளோ தண்ணி வசதி இருக்கோ அதை பொறுத்தாங்க நம்ம பசுந்தீவன உற்பத்தி. சரி. இப்போ பசுந்தீவன உற்பத்தியில் நம்ம மேஜராக இங்கே பண்ணுறது வந்து சோளத்தட்டு பண்ணுவோம். ஓகே. சோளத்தட்டுலே கோஎஃப்எஸ் 31-29 இந்த மாதிரி வகைகளும் பண்ணுவோம். அது மல்டி கிராப். நம்ம அது மல்டி கிராப் வெரைட்டி. ஓகே. இல்லைனா நம்ம சூப்பர் நெப்பியர் பண்ணுறோம். ஓகே. அது இல்லாமல் நமக்கு
கிடைக்கும்போது நம்ம நண்பர்களோட நிலத்தில் மக்காசோளம் ஏதாவது கிடைச்சிருந்தாலும் தட்டு இருந்தால் அதுவும் வாங்கிப்போம். ஓகே, அதை வாங்கி நம்ம சைலேஜ் பண்ணியும் வைக்கலாம், இல்லை நமக்கு பச்சை தீவனமாகவும் கொடுக்கலாம். சரி, பச்சை தீவனம் நம்ம பொதுவாக கொடுக்கறது மர வகை தீவனம், ஓகே, பயிர் வகை தீவனம், புல் வகை தீவனம், இந்த மூணு தீவனமும் கலப்பாக கொடுப்போம். ஓகே, ஆனால் நம்ம 500 ஆடு இருக்கிறதுனால நம்மளால் அது கரெக்டான ரேஷியோ பண்ண முடியலனாலும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பசுந்தீவனம் கொடுத்துட்ருக்கோம். ஓகே, பசுந்தீவனம் வந்து ஒரு வேளை தினமும் வந்து பசுந்தீவனம் ஒரு வேலையும், உலர் தீவனம் ஒரு வேலையும் கொடுக்குறோம். சரிங்க, அடது தீவனம் மட்டும் காலையில் சாயந்தரம் ரெண்டு வேலை அடது தீவனம் கொடுக்குறோங்க. சரி சார், இப்போது நீங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் நேப்பர் கோஎஃப் 29 இதை பற்றி தான் சொன்னீங்க. தலா ஐட்டம்னு சொல்லி கொடுக்கணும், இந்த அகத்தி வேலி மசாலா இந்த மாதிரி கொடுக்கணும் இல்லைங்களா? அது ஏதாவது பண்ணுறீங்களா எப்படிங்க? இப்போ அகத்தி முதல்ல பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, இப்போ வந்து அகத்தியுடைய வளர்ச்சி வந்து அதாவது மர வகை தீவனம் வந்து நம்ம புல் வகை தீவனம் வளர்ற மாதிரி மர வகை தீவனத்தில் வளர்ச்சி கிடையாதுங்க. சரிங்க, அது ஒரு 20 ஆடு 30 ஆடு வச்சுருக்கோங்க. ஓகே, மர வகை தீவனம் அகத்தி இந்த கல்துறிஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஆமாங்க, அந்த மாதிரி சூப்பா புல் அப்படின்னு சூப்பாப்புன்னு சொல்லுவாங்க, சுபா புல் இந்த மாதிரி பண்ணலாம். நம்ம பெரிய யூனிட்டாக வச்சிருக்கிறதுனால சரிங்க நம்மளால மர வகை தீவனம் அவ்வளோ கொடுக்க முடியாது. சரிங்க, அதனால இப்போ நான் வந்து சுபா புல் மட்டும் கொஞ்சம் இருக்கு. சரிங்க, அது இல்லாமல் நம்ம இந்த வேப்பந்தலை குட்டிகளுக்கு சுபா புல் இந்த வேப்பந்தலை இந்த மாதிரியான தலைகளை குட்டிங்களுக்கு மட்டும் கட்டுறோம். பெரிய ஆடுகளுக்கு மர வகை தீவனம் இப்போதைக்கு என்னால் கொடுக்க முடியலங்க. ஏன்னா வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக வந்து தலை மர பயிர்களில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதை குறைவாக கொடுக்குற பட்சத்தில் நீங்கள் வேறு ஏதாவது கொடுத்து அதை பேலன்ஸ் பண்ணுறீங்களா எப்படிங்க? வர சத்து பற்றாக்குறையை நமக்கு நிவர்த்தி பண்ணதை நம்ம அட தீவனம் கொடுக்குறோம். அதில் வந்து மக்காசோளம் கொஞ்சம் இதுக்காகவே நம்ம ப்ரோட்டீனுக்காக புண்ணாக்கு வந்து கொஞ்சம் சேர்த்து கொடுக்குறோம். ஓகே, இப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது அது மேனேஜ் ஆகிக்கும். அப்படி இருந்தாலும் இதில் தாது உப்பும் ஒரு முக்கியமான இது, அந்த மினரல் மிக்சர் வந்து நம்ம அட தீவனத்திலே சேர்த்து கொடுத்துட்றோம். ஓகே, அதாவது உங்களுக்கு வந்து வருஷம் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா கோஎஃப் 29 சூப்பர் நேப்பர் இது வந்து தடையில்லாமல் வந்துடுது. அது மூலிமா வர சத்து பற்றாக்குறை அடர தீவனம் மூலிமா புண்ணாக்கு கூடுதலாக வந்து மினரல் மிக்ஸ் மூலிமா கொடுத்து நீங்கள் வந்து கொடுத்துரும், அதை வந்து சரி கட்டுறேன்னு சொல்லுவாங்க. இப்போ இது மட்டுமே தீவனம் கிடையாதுங்க, எனக்கு இப்போ நம்ம 500 ஆடு இருக்கிறதுனால சரி நம்மளால் எது அதெல்லாம் நமக்கு தீவனமாக கிடைக்குதோ சரி அது எல்லாமே நான் கொடுப்பேன். எதுவுமே கிடைக்கலாம், வாழை இலை கூட கொண்டு வந்து நான் தீவனமாக அன்றைக்கி பசு தீவனத்துக்கு வாழை இலை கூட கொடுப்பேன். சரி, இல்லைனா நம்ம இப்போ குச்சி கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம், அந்த குச்சி கிழங்கு இப்போ வந்து குச்சி பிடுங்குற சீசன் இருக்குது. சரி, அந்த குச்சி கிழங்கு கூட அந்த அந்த குச்சி தலையை வந்து கொடுப்போம். இல்லை குச்சி கிழங்கே இப்போ விலை கம்மியாக இருக்குதுன்னா அதையே வாங்கிட்டு வந்து காய வச்சு ட்ரை பண்ணி அதை காய வச்சுட்டு அதுவும் நம்ம தீவனமாக கொடுப்போம். ஓகே, இந்த மாதிரி நம்ம இதுதான்றது கிடையாதுங்க, அந்தந்த சீசனில் நமக்கு எது சீப்பாக கிடைக்குதோ ஓகே அதை வந்து நம்ம தீவனம் பண்ணையில் வந்துலேருந்து பார்க்குற இந்த மேல் ஃபுல்லாகவே போயரில் இருக்குதுங்க, போயர் போயர் கிராஸு. ஆமாங்க, இந்த இதில் இருக்குதுங்க. இதில் மேட் பண்ணுறதுனால உங்களுக்கு வெயிட் கெயின் அந்த மாதிரி நீங்கள் அதிகமாக வருது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறதுனால வச்சுருக்கீங்களா எப்படிங்க? பால் தரம் எப்படி இருக்குதுங்க? சுத்த கருப்பாடு, நம்ம சேலம் பிளாக் கருப்பாடு. ஓஹோ, இது தந்தை வந்து போயர், அதனால் இதோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு வெள்ளையா. போயருடைய ஷேப்பில் போயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் உடம்பு வந்து வெள்ளையா இருக்கும், தலை பிரவுனா இருக்கும். இது வந்து கருப்பாடுங்கிறதுனால இதோடைய தலை வந்து வெள்ளையாகவும் ஓகே பாதி அப்பா பாதி அம்மான்ற மாதிரி இதோட கலர் இருக்குங்க. ஓகே, நான் இது புது அனுபவமாக இருக்குதுங்க, வந்து நமக்கு விற்பனையிலையும் எந்த பிரச்சனையும் இருக்காது. சரி, இந்த கிடாயோட வயது இப்போ தான் 2 பல் போட்டிருக்கு, 1 வருஷம் 2 மாதம் தான் இதோட வயசு. சரி, இப்போ வந்து தோராயமாக இது ஒரு 35 கிலோ இருக்கும் அந்த கிடாய். சரிங்க, ஓகே. இப்போ இதே நம்ம கருப்பாட்டை மட்டுமே கிராஸ் பண்ணிருந்தா இந்த வயசுக்கு வந்து அது 20 கிலோ 22 கிலோ தான் ரீச் பண்ண முடியும். சரி, இந்த 150 500 தாயாடை மாத்தினது உங்களுடைய குட்டிகளே எடுத்த தாயாடை மாத்துறீங்களா, வெளியிலேருந்து எதுவும் எடுத்துக்கிட்டீங்களா? அப்புறம் வந்து அந்த 500 தாயாடை மாத்துறதுக்கு நீங்கள் என்னென்ன சவால்கள்லாம் பார்த்தீங்க? நம்ம வந்து திடீர்னு 150 to 500 ஸ்கேல பண்ணும் போது சரி பண்ணையிலேருந்து வாங்கிட்டு வர ஆடுகள், அதாவது கையில் கை வளர்ப்பாடுகள் வீட்டில் வச்சு 1-2 வளர்க்குறாங்க, பண்ணையில் வளர்க்குறாங்க, அந்த மாதிரி ஆடுகள் வந்து எனக்கு ஒன்று கூட மார்ட்டாலிட்டி ஆகலைங்க. சரிங்க, இதே வந்து நம்ம காட்டில் ஃபாரஸ்ட்டில் போய் மேய்ஞ்ச ஆடுகள், இப்போ சேலம் பிளாக்கு சுத்தமான கருப்பாடுகள் ஃபாரஸ்ட்டில் போய் மேயுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன தான் விவசாயம் கிட்ட நேரடியாக வாங்கினாலும் சரி அது வந்து நம்மளுடைய தீவன முறைக்கு அது சுத்தமாக ஒத்து வரலைங்க. சரிங்க, அந்த மாதிரி எனக்கு ஒரு 50 ஆடு பக்கம் மார்ட்டாலிட்டி ஆகிருக்கும். சரி, ஓஹோ, அதனால் நம்ம வந்து நம்ம ஃபாரஸ்ட்டில் போய் மேய்க்கிறவங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி மேய்க்கிற ஆடுகள் வாங்கலாம். நம்ம வீட்டில் வச்சு வளர்த்துறோம், பண்ணையில் வளர்த்துறோம்னா அது வந்து நம்ம இந்த மாதிரி வளர்ப்பாடுகள் தான் உங்களுக்கு வீட்டில் வளர்க்குறதுக்கு செட் ஆகும். இல்லாமல் அது வந்து நம்ம உணவு முறைக்கு அது பழக்கி நம்ம கொண்டு வரதுக்கு 3 மாதம் ஆயிடுச்சுங்க. ஓகே, ஓகே, அந்த டைமில் நமக்கு நஷ்டம்தான். அதனால் நம்ம நீங்கள் வளர்ப்பாடுகள் வந்து நம்ம வீட்டில் வச்சு வளர்த்தணும் அப்படின்னா அது வந்து ஏதோ ஒரு பண்ணையில் பார்த்து வாங்கினீங்கன்னா ஓகே அது வந்து உங்களுக்கு டே 1லேருந்தே உங்களுடைய தீவன முறைக்கு அது செட் ஆயிடும். சார், இப்போது குட்டிங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஜ் அடித்து தனியாக வச்சுருக்கீங்க. ஆமாங்க,
அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பார்த்துக்கலாங்க. இப்போ நம்மளுடைய தாயாடிலேருந்து பெறக்கூடிய குட்டி இருக்கு பார்த்தீங்களா, அதோடைய பர்த் வெயிட் எவ்வளோ சார் இருக்குது, முதல் நாள் எடை வந்து எவ்வளோ இருக்குது? இப்போ ஆவரேஜாக நம்ம பாயர் ஆடுலாம் வந்து ஒரே குட்டி இருந்ததுன்னா அது 3-4 கிலோ வருங்க. சரி, 2 குட்டி இருக்கிற ஆடுகள் வந்து நமக்கு 2.5 கிலோ இருக்கும். சரி, சேலம் பிளாக் நம்ம பாயர் கிராஸ் பண்ணோம்னாலும் ஓகே நமக்கு ஆவரேஜாக ஒரு 2.5-3 கிலோ கிடைக்குங்க. ஓகே சார், நம்மக்கிட்ட வளர்ப்பு குட்டிகளாகவும் விற்பனைக்கு இருக்கு, பெரியாடுகளாகவும் விற்பனைக்காக இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க, அதாவது கெடாக்குட்டிங்க அந்த மாதிரி. உங்களுடைய நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், கூடுதலாக ஆலோசனை எதை கேட்டாலும் சொல்லுங்கள். அப்புறமேட்டு குட்டிகள் விற்பனை இருந்தாலும் நம்ம நேர்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் பார்த்து உங்களுக்கு. என்னோடய மொபைல் நம்பர் வந்து 9894939898. ஓகே, உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்கள், நான் சொல்கிறேன். சரி, நன்றி. நன்றி.